enlightening the thirsty. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எண்ணிக்கையில் அடங்காத அளவு புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள். அதில் எல்லாருடைய பெயரும் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்த பெரும்பாலானோர் விண்ணகத்தில் பேரின்பத்தில் திளைத்திருக்கிறார்கள். திருவெளிப்பாட்டு நூலில் புனித யோவான் கூறுகிறார், எண்ணிக்கையில் அடங்காத ஆன்மாக்கள் செம்மரியன் சிம்மாசனத்தின் முன்னால் நின்று அவரை புகழ்ந்து போற்றி அல்லேலுயா என்று பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார். எனவே ஒரு சில புனிதருடைய பெயர்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். அவர்களுக்கு விழா எடுக்கிறோம். எத்தனையோ பேருக்கு விழா எடுக்கவில்லை. அதனால்தான் இன்று அறியாத மறக்கப்பட்ட
எல்லா புனிதர்களையும் ஒன்று சேர்த்து இன்று விழா எடுக்க திருச்சபை அழைக்கிறது. எனவே நாமும் புனிதமடைய அழைக்கப்பட்டவர்கள்தான். எல்லாருமே புனிதமடைய அழைக்கப்படுகிறோம். எனவே புனித வாழ்வு வாழ்ந்து விண்ணகத்தில் புனிதர்கள் கூட்டத்தில் நாம் சேர தேவையான அருளை தர வேண்டும் என்று அந்த புனிதர்கள் வழியாக மன்றாடுவோம். ஒருவேளை நமது குடும்பத்தில் கூட எத்தனையோ பேர் நமக்கு தெரிந்தவர்கள், நமது பங்கை சார்ந்தவர்கள் விண்ணகத்தில் புனிதர்களாக இருக்கலாம். எனவே அவர்களிடத்திலே நாம் நமது விண்ணப்பத்தை வைத்து புனித வாழ்வு வாழ அருளை வேண்டுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்கள் அனைத்தையும் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவே என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாளையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளமன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகும். Jesus Christ.
ஜெபிப்போமாக. என்றும் வாழும் இறைவா, திருச்சபைக்கு நீர் வழங்கியுள்ள புனிதர்களை எல்லாம் ஒரே விழாவிலே கொண்டாடுகிற பெருமகிழ்ச்சியை எங்களுக்கு இன்று அளித்திருக்கிறீர். உம்முடைய அருள் வாக்கை பின்பற்றி வாழ்ந்து பல்வேறு விதங்களிலே பேறு பெற்றவர்களாயிருக்கிற இப்புனிதர்களின் திருக்கூட்டத்தோடு இணைந்து உம்மை போற்றுகின்றோம். இப்புனிதர்களின் வாழ்க்கையை பின்பற்றி நற்செய்தி வழியில் நடக்க இவர்களுடைய வேண்டுதல் என்றும் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளி பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 7 திருவாக்குகள் 2-4 மேலும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானத்தூதர் எழுந்து வர கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வான தூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவர்களிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 144,000. இதன்பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானத்தூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டிருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமீன். புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன. ஆமீன் என்று பாடினார்கள். மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்குத்தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரே,
மக்களின் தலைமுறையினறிவர்களே, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. ஆண்டவரே நாடு ஒரின் தலைமுறையினர் இவர்களே, ஆண்டவரே நாடு ஒரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார், அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார், கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். ஆண்டவரே நாடு ஒரின் தலைமுறையினர் இவர்களே, ஆண்டவரே நாடு ஒரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே, ஆண்டவரே நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இரண்டாம் வாசகம். கடவுள் இருப்பது போல் அவரை காண்போம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-3 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்போது நம் கடவுளின் பிள்ளைகளாயிருக்கிறோம். இனி எத்தன்மையராயிருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கிற அனைவரும் அவர் தூயவராயிருப்பது போல் தம்மையே தூயராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாருதல் தருவேன். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை.
அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோ, ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோ, ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது, நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, பிறப்பது இறப்பதற்காக, இறப்பது இருப்பதற்காக. இறந்த பிற்பாடும் இருக்க முடியுமா என்ற கேள்விக்கு இன்றைய நாள் திருவிழா ஒரு பதில். அன்பு சகோதர சகோதரிகளே, அறிவியல் உலகம் முன்னேறி கொண்டிருக்கின்ற காலகட்டங்களில் நம்முடைய ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாறானது அப்பொழுது கருணாமூர்த்தி என்ற படத்தின் வழியாக திரையிடப்பட்டு கொண்டிருந்தது தவக்காலங்களில். அப்படி ஒரு பங்கு தளத்தில், அந்தோனியார் பங்கு கோயிலில் அந்த திரைப்படமானது திரையிடப்பட்டது. திரையிடப்பட்ட பொழுது அங்கு முன்பு, அந்த திரைக்கு முன்பு பாட்டி தாத்தாவெல்லாம் வெத்தலவாக்கு போட்டுக்கிட்டு உட்கார்ந்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுவினுடைய அந்த கடைசி நாள்களில் அவருடைய இறப்பு நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அடிக்கின்ற காட்சி வருகிறது. அடிக்கின்ற காட்சி வருகின்ற பொழுது படத்தை உன்னிப்பாக கவனித்து கொண்டு வாயை பிளந்து கொண்டு ஒரு பாட்டி முன்பு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருந்த பொழுது சுத்தில எடுத்து ஆண்டவர் இயேசுவினுடைய கையில் ஆணியை வைத்து அடிக்கின்ற பொழுது இரத்தம் பீரிட்டு அடிக்கிறது. இரத்தம் பீரிட்டு அடிக்கின்ற பொழுது அந்த பாட்டி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்தி வேண்டுறாங்க, அந்தோனியாரே இயேசுநாதருக்கு ஆவத்து பண்ணு அப்படின்ட்டு. யார் யாரை காவந்து பண்ணுறது? அந்தோனியார் கடவுளா? நம்முடைய மக்களுடைய நம்பிக்கை அந்தோனியார் கடவுள் கிடையாது, மனிதர், புனிதரானார், வாழ்ந்த வாழ்க்கை மிகப்பெரிய வாழ்க்கை, பல புதுமைகளை செய்தார். ஒரு நாளைக்கு 100க்கு மேலான புதுமைகளை செய்தவர். இதையெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் மனிதர்களாக பிறந்தவர்கள். மனிதனாக பிறக்கின்ற போது ஒவ்வொரு குழந்தையுமே புனிதமாகத்தான் இருக்கிறது. மண் புனிதம், நீர் புனிதம், நிலம் புனிதம், காற்று புனிதம், இந்த அண்ட சராசரங்கள் அத்தனையுமே புனிதமாக இருக்கின்ற பொழுது மனிதன் மட்டும் எப்படி மாசு உள்ளவனாக பிறக்க முடியும்? முடியாது. மாசற்றவனாகத்தான் பிறக்கின்றான். ஒரு குழந்தை பிறந்து இறக்கின்ற பொழுது
அது மாசில்லா குழந்தை, அதான் சொல்லுவாங்க மாசில்லா குழந்தைகள் திருவிழா. அந்த மாசில்லா குழந்தைகள் திருவிழாவும் இயேசுவுக்காக உயிர் கொடுத்தவர்கள், அந்த புனிதத்தில் இருந்தவர்கள். எத்தனை குழந்தைகள் இறந்தார்கள்? வெட்டினான் இயேசுவுக்கு மறைசாட்சியாக மறித்த முதல் அத்தனை குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள். எனவே இன்றைய விழா நமக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறது. என்ன செய்தியை கொடுக்கிறது? புனித அகஸ்டினார் சொல்லுகின்றார், அவனும் அவளும் புனிதனாக மாறுகின்ற பொழுது என்னால் ஏன் புனிதனாக மாற முடியாது? இவர் எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர்! குருவாக ஆவதற்கு முன்பு திசை மாறிய பறவை இவர். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் நினைத்து தன்னுடைய வாழ்வை அழிக்க நினைத்து கொண்டிருந்தார், அது ஒரு தாயினுடைய கண்ணீரால் மனமாற்றப்பட்டு அவர் மிகப்பெரிய வல்லுநராகவும் ஆயராகவும் உருவெடுக்கின்றார். இது சாத்தியம். எப்பொழுது நாம் மனம் மாறி இயேசுவை பின்பற்றுகின்ற பொழுது இது சாத்தியமாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி ஒரு பாவியும் புனிதனாக மாறக்கூடும், மாற முடியும் என்பது இறைவனுடைய திட்டம். நம்மால் முடியும், இதை நாம் மனதில் வைக்கின்ற பொழுது. இப்படி மனதில் வைத்து நான் புனிதனாக மாறுகின்ற பொழுது கடவுளாக மாற முடியாது. நான் கடவுள் அல்ல, நான் மனிதன், மதிக்கப்பட வேண்டியவன், மரியாதைக்குரியவன். இதை நாம் புனிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தாயாம் திருச்சபை அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்வை நமக்கு எடுத்து காட்டி நீ இரக்கமுடையவனாக இரு இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்றது. அழகாக கிட்டத்தட்ட 8 பண்புகளை நமக்கு எடுத்து கூறுகிறது. ஏழையரின் உள்ளத்தோர், துயருருவோர், கனிவுடையோர், நீதியின் நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர், இரக்கம் உடையோர், தூய்மையான உள்ளத்தோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர், என் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர். இப்படி எல்லாவற்றையும் நமக்கு வரிசைப்படுத்தி காட்டி இப்படி வாழ்ந்தவர்கள். அதற்கு இன்றைய நாளில் சிறப்பான விதத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுது ஹங்கேரி நாட்டு எலிசபெத் அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஏழைகளுக்கு அர்ப்பணிக்கின்றார்கள். அர்ப்பணிக்கின்ற பொழுது அங்கே தன்னுடைய மாமியார் வழியாக தன்னுடைய கணவர் அவருக்கு சற்று துன்பத்தை கொடுக்கின்றார். அப்பொழுது புரிந்து கொண்ட அவர் பிறகு அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. இவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் ஒரு தொழுநோயாளியை கொண்டு வந்து வைத்து அவருக்கு சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய மாமியார் அதை பார்க்க வருகின்ற பொழுது தொழுநோய் பிடித்த இயேசுவாக அந்த கட்டிலில் அவர் படுத்து கிடக்கிறார் அந்த ஏழை. அப்பொழுது அதை பார்த்த தன் அந்த ஹங்கேரி நாட்டு எலிசபெத்தினுடைய மாமியார் அதற்கென்று அவரது காலில் போய் விழுந்து, என்னை மன்னித்து விடுமா, உனக்கு எதிராக நான் பல சதிகளை செய்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழ்ந்திருக்கிறார். இது எதை காட்டுகிறது என்றால், புனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டவர்கள், நீதிக்காக போராடியவர்கள். பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ அந்த ஏழை மக்களுக்காக தன் உயிரை கொடுத்தார். ஒரு குருவானவர் ஒரு குடும்பத்திற்காக தன் உயிரை கொடுக்கின்றார். இன்று நான் சொன்ன அந்த புனிதர் புனித அந்தோனியார் தன்னுடைய புனித வாழ்வு, ஒரு தூய்மையான வாழ்வு வாழ்ந்து அதற்கு இறைவனுடைய விழுமியங்களை மக்கள் மத்தியில், இப்படிதான் புனிதம், இதுதான் இயேசுனுடைய வாழ்க்கை, இதுதான் இயேசுனுடைய விழுமியங்கள், இதை பின்பற்றுங்கள் என்று வாழ்ந்து காட்டினார். ஜெபமும் தபமும் அவர் தங்களுடைய வாழ்வில் நிறையவாக பின்பற்றி அந்த ஜெப வாழ்வுக்கு அழைப்பு விடுத்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் மதிப்பதா மதிக்காமல் இருப்பதா? நம்முடைய பிரிவினைவாத சகோதரர்கள் நம்மிடம் கேள்வி வைப்பார்கள், நீங்கள் மனிதர்களை வணங்குகிறீர்கள், வணங்கவில்லை. யார் மனிதரை வணங்குகிறது? எப்படி மனிதர் மனிதனை வணங்க முடியும்? படைத்தவர் நம்மளுக்கு இருக்கின்ற பொழுது அவருக்குத்தான் வணக்கமும், அதாவது ஆராதனை, துதி, தோத்திரம் அத்தனையும் அவருக்குதான். நாம் போய் யாருக்கும் துதி தோத்திரம் யாரும் மனிதருக்கு கொடுப்பதில்லை. விண்ணவர் மன்னவர் கீழுலோகோர் முயலுலோகோர் அத்தனை பேரும் இயேசுவே உனக்கு உன் முன்பு மண்டியிடுவர். நாம் மண்டியிட்டு வேண்டுவது யாரிடத்தில்? ஆண்டவர் இயேசுவிடத்தில்.
நமக்கு அன்னை மரியாள் ஒரு பரிந்து பேசுகின்ற தாய், அவளுக்கு அதி உன்னத வணக்கம் மரியாதை கொடுக்கின்றோம். இந்த புனிதர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோம். இது நம்முடைய வாழ்க்கையில் தாயாம் திருச்சபை நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்ற பாடம். இதை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் ஒரு நாளும் புனிதர்களை ஆராதிப்பதில்லை. அவர்களுக்கு நாம் மண்டியிட்டோ அல்லது தெரிவிக்கின்ற ஒரு சின்ன சின்ன மன்றாட்டுக்களை எல்லாம் கொண்டு போய் வைத்து, இவர் வழியாக புனித அந்தோணியார் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், புனித சூசேப்பர் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று மன்றாடுகிறோமே ஒழிய, இறைவனிடத்தில் இறைஞ்சி கேட்கின்றோம், ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பார்த்தலமை குருடன் கத்துகிறான், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்றுதான் கத்துகிறான். ஏனென்றால் இரக்கமுடையவர் ஆண்டவர், பரிபுரள குணம் கொடுப்பவர் ஆண்டவர், நம்மை வாழ வைப்பவர் ஆண்டவர். எனவே நாம் சென்று மத்தேயிட்ட போய் கேட்கவில்லை, லூக்காவிடம் சென்று கேட்கவில்லை, அல்லது மார்க்கிடம் சென்று கேட்கவில்லை, அல்லது அருளப்பரிடம் சென்று இவன் கேட்கவில்லை. யாரிடம் சென்று கேட்கிறான்? ஆண்டவர் இயேசுவிடம் சென்று கேட்கிறான். எனவே புனிதர்கள் என்பவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது, மதிக்கப்பட வேண்டியவர்கள். எனவே நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளே, அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு பைபிளை எடுத்து கையில் வச்சதையும், கர்த்தர் எனக்கு திருமுழுக்கு இது முழுக்க ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, நான் சபைக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விக்கிரக ஆராதனை பண்ணுறீங்க, புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துறீங்க, மரியாதை செலுத்துறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கு என்ன செய்வோம் நாம்? ஒரு சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுகிறது. பெரியவரை பார்க்கின்ற பொழுது சிறியவர்கள் வணக்கம் செலுத்துவது, அல்லது ஒரு மதிக்கத்தக்க இடத்தில் இருப்பவருக்கு நம்மால் நன்ற முயற்சியால் நம்மால் கொடுக்கின்ற ஒரு மரியாதை அது. மதிக்கத்தக்க இடத்தில் இவர் இறைவனுடைய தாய், இவர் ஒரு குருவானவருடைய தாய், இவர் ஒரு ஆயருடைய தாய் என்று சொல்லுகின்ற பொழுது, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா, உங்கள் பையன் நல்ல சாமியார், உங்கள் பையன் நல்ல பிஷப், உங்கள் பையன் நல்லா இருக்கிறார், நல்ல வாத்தியார், அவரால் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். வழிகாட்டியவர்கள், நாம் வழிகாட்டிய ஏணியை அல்லது ஏறிய ஏணியை உதைத்து தள்ளுபவர்கள் அல்ல, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாயாம் திருச்சபை ஒவ்வொன்றையும் அழகாக பால் தினகரன் தன்னுடைய மறைவுரையில் சொல்லுகின்ற பொழுது, கத்தோலிக்க திருச்சபையை ஒரு நாளும் குறை சொல்லாதீர்கள், அது முன் சென்ற ஆடு, வழி தேடி அது பட்ட துன்பங்கள் துயரங்கள் அத்தனையும் யாராலும் நம்மால் அனுபவிக்க முடியாது. எனவே கத்தோலிக்க திருச்சபையை குறை சொல்லாதீர்கள் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அதை பின்பற்றினார். ஆனால் அவர் அடுத்த பிரிவினைவாத சபையில் இருந்தாலும் இதை சொல்லியிருக்கிறார் என்றால், தாயாம் திருச்சபை ஒரு நாளும் நமக்கு கெட்ட வழியை காட்டாது, அது வாழுகின்ற வாழ்க்கை, வாழ்ந்த வாழ்க்கை, இந்த மக்களுக்காக தன்னை தியாகம் செய்த வாழ்க்கை. எனவே தாயாம் திருச்சபையில் இன்று எண்ணற்ற புனிதர்கள் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த புனிதர்கள் அத்தனை பேரும் எங்கு வாழ்ந்தார்கள், என்ன செய்து வாழ்ந்தார்கள், எப்படி வாழ்ந்தார்கள் என்று ஒரு சிலரை பற்றி நமக்கு தெரியும். ஒரு சிலரை பற்றி ஒரு 365 நாட்கள் நாம் கொண்டாடுகின்ற புனிதர்களை பற்றி நமக்கு தெரியும். ஆனால் என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், இறைவனுடைய இயேசுவினுடைய அந்த பண்புகளாகிய விழுமியங்களாகிய கொள்கைகளாகிய அன்பை கடைபிடித்திருக்கிறார்கள், தியாகம் செய்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தாயை பற்றி சொல்லுகின்ற பொழுது, என் தாய் இப்படிப்பட்டவள் என்று சொல்லுகின்ற, அந்த தாய் எப்படி நரகத்தில் இருக்க முடியும்? இருக்க முடியாது. அந்த தாய் இறைவனுடைய சன்னிதானத்தில் இருக்கின்றாள், எனக்காக பரிந்து பேசுவாள், எனக்காக வேண்டிக் கொண்டிருப்பாள். எனவே அந்த வகையில் அன்பு சகோதர சகோதரிகளை, இங்கு இருக்கின்ற நாம் அத்தனை பேரும் தூய ஆவியாரின் ஆலயம். இந்த தூய ஆவியாரின் ஆலயத்திற்குள் சென்று பார்க்கின்ற பொழுது யார் இருப்பார்? அங்கே ஆண்டவர் இயேசு இருப்பார். அதற்கு ஒரு முன்னுதாரணம் அன்னை மரியாள். அன்னை மரியாள் இறைவனை கரித்தாங்குவதற்கு முன்பு இதயத்தில் தாங்கி இருந்தார். இதயத்தில் தாங்கிய அன்னை மரியாளை தூய ஆவியானவர் ஆட்கொண்டார். தூய ஆவியானவர் ஆட்கொண்டதால் இயேசுநாதர் அவரிடத்தில் குடிகொண்டார். இதே நிலையில் நீங்களும் நானும் தூய ஆவியானுடைய ஆலயமாக இருக்கின்றோம். தூய ஆவியானுடைய ஆலயமாக இருக்கின்ற பொழுது அங்கே இயேசு குடிகொள்வார்.
இயேசு குடிகொள்கின்ற பொழுது நம்மை பார்ப்பவர்கள் இதோ மனிதன், இதோ இறைவனுடைய செம்மறி என்று நம்மை சொல்லுவதற்காக அல்ல, மாறாக இவன் இறை சாயலை தாங்கி இருக்கின்றான். ஒரு மனிதனை பார்த்து உன் சகோதரன சகோதரியை பார்த்து அறிவிலியே என்று சொல்கின்றவன் எரிநகரத்திற்கு ஆளாவான் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் யாரையும் நாம் அந்த அதப்படி திட்டக்கூடாது, கண்டி ஒரு வகையான ஏளன பேச்சை சொல்லிடக்கூடாது. ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற போது மதிக்க வேண்டும், அவர்களை நாம் போற்ற வேண்டும். இறை சாயலை தாங்கி இருக்கின்ற ஒரு நல்லதை கொண்டு வருகின்ற மிகப்பெரிய கருவியாக இருக்கின்றார்கள். எனவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் தூய ஆவியானவருடைய ஆழமாக இருந்து இறைவனுடைய விழுமியங்களை, பண்புகளை, குணநலங்களை தன்னுள் உள்தாங்கி வாழ்ந்து இதுதான் பரலோகம் செல்லுகின்ற வழி என்று காட்டி நமக்கெல்லாம் முன்மாதிரியாக முன்பு வாழ்ந்து காட்டியவர்கள் இந்த புனிதர்கள். ஒருவருடைய ஒரு எல்லா புனிதருடைய வாழ்க்கையை என்னால் பின்பற்ற முடியாது. உனக்கு பிடித்த ஒரு புனிதரை நீ பின்பற்றலாம், தொன்போஸ்கோவை நீ பின்பற்றலாம், ஜான் மரியவியானியை பின்பற்றலாம், செபஸ்தியாரை பின்பற்றலாம், அந்தோனியாரை பின்பற்றலாம். எதற்கு? இந்த மோட்சம் செல்வதற்கு வழிகாட்டுகின்ற இந்த கைகாட்டிய வழியாக நாம் செல்கின்ற பொழுது வெகு சுலபமாக விண்ணகத்தை அடையலாம். ஏனென்றால் இந்த செயல்களை செய்கின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் புண்ணியத்தை தேடிக்கொள்கின்றாய். எனவே இந்த காலகட்டம், இந்த சமுதாயம் ஒரு அழுக்கு நிறைந்த சமுதாயமாக இருக்கிறது. இதில் நாம் ஒரு தாமரை, தண்ணீரில் இருக்கின்ற தாமரையாக வாழ்ந்து காட்டிய இந்த புனிதர்களை போன்று, அல்லது முதிர்ந்த புளியம்பழம் ஓட்டோடு ஒட்டாமல் வாழ்ந்து இருக்கின்ற பொழுது அது எப்படி இருக்கிறதோ, அதே போன்று முதிர்ச்சி அடைந்த புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கு நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பவர்கள்தான் எனவே இந்த புனிதர்கள். இந்த புனிதர்களுடைய வாழ்வை நாம் சற்று சிந்தித்து பார்த்து இவர்கள் மனிதர்கள், புனிதர்களாக வாழ்ந்தார்கள், அந்த புனிதத்துவத்திலேயே இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த புனிதத்துவத்தில் இருக்கிறவர்கள் பரிந்து பேசி நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று நாம் வேண்டுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான பாக்கியமான நிலைக்கு நாமும் உயர்த்தப்படுவோம் என்பதை மனதில் இருத்தி இந்த அனைத்து புனிதருடைய திருவிழாவில் இயேசுவே, உன்னை பின்பற்றிய இவர்கள் புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள், இவர்களை பின்பற்றிய என்னுடைய பெற்றோர்களும் இன்னும் எண்ணற்ற மனிதர்கள், நல்ல மனிதர்கள் அத்தனை பேரும், கோடான கோடி பேர் என்று புனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வழி நாங்களும் வாழ வேண்டும். அதற்காக இந்த புனிதர்களுடைய வாழ்வை நாங்கள் போற்றி புகழ்ந்து உமக்கு நாங்கள் மகிமை சேர்க்க வேண்டும். எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொல்லுகின்ற அந்த நிலைக்கு நாங்கள் ஒரு புனித வாழ்வு, புண்ணிய வாழ்வு வாழ வரம் தாரும் என்று சொல்லி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகனுயாவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறை மகள் நமக்காய் மலைவானார், கண்ணீ மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியை நம்புகிறோ. பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மறித்து அடைக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், மரணத்தின் மீதே வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு உலகம் முடியும் காலத்திலே நடுவர் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், பாரில் அவர் துணை வேண்டிடுவோம், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், உடலே உயிர்ப்பை நிலை வாழ்வே.
அனைவரும் அமர்வோம். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, உந்தன் அன்பு காணிக்கை, உந்தன் நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். உள்ளங்கள் என்றென்றும் உம்மை சேரும், உறவுகள் விட்டு சென்றால் பாதை மாறும். கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை எல்லாம் ஒரு இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பு இறைவா, அனைத்து புனிதர்களின் மகிமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கமை காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளோ. மறை சாட்சியர், மறைவல்லுனர், இல்லறத்தார், சிறுவர், ஆயர்கள், மறைப்பணியாளர்கள், துறவியர், கன்னியர் முதலான பல்வேறு நிலைகளிலிருந்து இப்புனிதர்கள் தத்தமக்குரிய வாழ்க்கை சூழலில உம்முடைய திருமகனின் பாஸ்கா பலியோடு ஒன்றிணைந்ததால் அன்பின் நிறைவை அடைந்தார்கள். அதே பலியில் பங்கு கொள்ளும் நாங்களும் அருட்சாதன முறையில் மட்டுமன்றி எங்கள் வாழ்வாலும் அதோடு ஒன்றிணைய செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம் நாம்.
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் உமது அருளால் வானக எருசலேமை எங்கள் அன்னையாக கொண்டாடுகின்றோம். அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கியே நாங்கள் விசுவாச பயணம் செய்து ஆர்வத்துடன் விரைந்து வருகின்றோம். அங்கேதான் திருச்சபையின் உறுப்பினர் வழியாக நிறைவை அடைந்து மகிமை பெறுகின்றனர் என மகிழ்கின்றோம். ஏனெனில் எங்கள் வலுவின்மையை போக்க அவர்கள் வழியாக எடுத்து காட்டுதலும் துணையும் தோழமையும் அருளுகின்றீர். எனவே இப்புனியர்களோடு வான தூதரோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உமை புகழ்ந்தேத்தி வாழ்த்துரைத்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென
எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோனி ஆனந்தராயர், என்னை ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்களையும், கருத்துக்கள் நிறைவேற ஜபிக்கின்றவர்களையும், இங்கே கூடியிருக்கின்ற எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயன மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சுசேயப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக வாழ்ந்த அனைத்து புனிதர்களையும் அனைவருடைய அனைவரிடம் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பெல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று எங்களுக்கு அப்போஸ்தலர் வழியாக வாக்குறுதி வழங்கி இருக்கிறீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலாம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா குணமடையும். ஜெபிப்போமாக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, எல்லா புனிதர்களிலும் உம்முடைய மகிமையையும் அன்பின் நிறைவையும் கண்டு உம்மை போற்றுகிறோம். அவர்கள் நினைவாக இன்று விழா கொண்டாடி திருப்பந்தியில் அமர்ந்த நாங்கள் தாழ்மையுடன் உம்மை வேண்டுகிறோம்.
இன்று அப்புனிதர்களோடு தோழமை கொள்ளும் நாங்கள் இறைவனோடு சங்கமமாகி நிறைவை அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நம் எல்லாருக்குமே விழா. நம் பெயர் கொண்ட புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள். சில பேருக்கு எந்த நாளில் பெயர் கொண்ட விழா என்று தெரியாது. ஆனால் இன்று எல்லாருக்குமே விழா. ஆகவே நம்முடைய பெயர் கொண்ட புனிதர்கள் விண்ணகத்தில் இருக்கிறார்கள். எனவே நாம் மகிழ்ச்சி அடைவோம். புனிதர்களிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாவலரான சமணசுகள், நம்முடைய பெயர் கொண்ட புனிதர்கள், இவர்கள் நமக்காக அதிகம் ஜெபிக்கிறார்கள். எனவே புனிதர்களிடத்தில் ஜெபிப்போம். நாளை சகல இறந்த விசுவாசிகள் நினைவு. எனவே காலை 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அதன் பிறகு கெபிக்கு முன்னால் இருக்கிற முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ராஜா அடிகளாருடைய கல்லறை மந்திரிக்கப்படும். அதன் பிறகு 12 மணிக்கு வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். 4 மணிக்கு கல்லறையில் திருப்பலி நடைபெறும். மாலை 6 மணிக்கு மீண்டும் பசிலிக்காவில் திருப்பலி நடைபெறும். இந்த நாட்களில் நாம் அதிகமாக திருப்பலியில் கலந்து கொண்டு திவ்ய நற்கருணையை உட்கொண்டு இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிற போது இறந்தவர்கள் பரிபூரணம் கிடைக்கும். அவர்கள் அந்த பரிபூரண பலனால் பாவக்கடன் அனைத்திலிருந்து விடுதலை பெற்று விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எனவே நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்காக நாம் அதிகம் ஜெபித்து பரிபூரண பலனை பெற்று அவர்களை விண்ணகத்துக்கு அனுப்ப நாளைக்கு முயற்சி செய்யுங்கள். இன்று மாலை பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும். எனவே வந்து நல்ல பாவசியம் செய்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம். சூசை தந்தையே இயேசு குழந்தையை கைகளில் ஏந்தி உலக அமைதியை மனதினில் ஏந்தி உழைக்கும் மக்களை காத்திட வந்த சூசை தந்தையே உம்மை பாடி போற்றி வணங்கிட வந்தோம். சூசை தந்தையே உம் கரமுள்ளவேன் மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். உம் கரமுள்ளவேன் மலர் போல எம்மையும் தூய்மையாக்கிடுவீர். உள்ளத்தில் அன்பு உறவினில் பண்பு நிறைந்தே எங்களை வாழ செய்வீர். கல்விக்கு நீரே காவல் எம் பிள்ளைகளை நீர் காத்திடுவீர். கல்விக்கு நீரே காவல்.
முதல் எம் பிள்ளைகளை நீர் காத்திடுவீர். நிறை ஒழுக்கத்திலும் பக்தி உணர்வினிலும் நாளும் வளர அருள் புரிவீர்.